தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கையில் கடந்த சில நாட்களாக கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 10 முதல் 12% வரை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. இதனால் சுகாதார வழிகாட்டல்களை மீண்டும் பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சர் கொரோனா ஒழிப்பு தொடர்பான இணைப்பாளர் விஷேட வைத்திய ஹன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக ஆஸ்திரேலியா செல்லவிருந்த 12 பேர் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்கரை காண்மையாக உள்ள வீடொன்றில் வைத்து அதிகாலை கைதாகியுள்ளனர். அரசு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்தனர். நாடாளுமன்றில் அதிபருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனத்தில் முதல் முறையாக அதிபர் லட்சினை அகற்றப்பட்டது. அந்த ஆசனத்திற்கு அரசு லட்சினை பொறிக்க நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற படைக்கலை செய்வீரர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதிபரை ஒழிக்கும் போது அதிமைதுகு என்ற சொற்பதத்தை பயன்படுத்துவதனையும் அதிபரின் லட்சினை கொடியை பயன்படுத்துவதையும் ரத்து செய்வதாக ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் அறிவித்திருந்தார். இதற்கமைய குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக படைக்கலை செய்வீரர் தெரிவித்திருந்தார். வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக தமிழ் இன படுகொலையாளிகளை சர்வதேசமுடன் கைது செய்ய வேண்டும் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் சர்வதேசமே வீதியில் கண்ணீருடன் நாம் தமிழ் மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட இலங்கை தமிழ் இனப்படுகொலையாளிகளை கோட்டாபயவையும் மகிந்தவையும் சர்வதேசமே கைது செய் மற்றும் வடக்கு கிழக்கில் ராணுவ ஆட்சியை முற்றாக நிறுத்த வேண்டும் என எழுதப்பட்ட ஸ்லோக பதாதைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்ததுடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். விளையாட்டு வீரர்கள் போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏலத்தில் வாங்கி விற்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் இணைய ஏற்பாட்டில் ஃப்ரைடர்ஸ் பிரீமியர் லீக் போட்டிக்கான ஏலத்தினை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு கடந்த நாச்சிமார் வீதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் 28ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும் என நானும் அனைத்து அரசியல்வாதிகளும் மற்றும் சகல இலங்கையர்களும் எதிர்பார்த்துள்ளோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் விஜயதாச ராஜபக்சவின் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம் என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் மிக நீண்ட காலமாக விசாரணைகள் ஏதுமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் இலங்கையின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக செயலாற்ற அழைப்பு, அதற்கமைய அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தமிழர் பரப்பில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரும் ஒருமித்து அவர்களின் விடுதலைக்காக காத்திரமாக செயலாற்ற வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டி 100 நாட்கள் கவனயீர்ப்பு போராட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி மன்னாரில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் லவகுகராசா தெரிவித்துள்ளார். கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வுக்கான மக்கள் குரல் எனும் துணிப்பொருளில் வடக்கு கிழக்கு உட்பட 8 மாவட்டங்களில் சுழற்சி முறையில் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது என அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகையில், இந்த கவனயீர்ப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு வாழ் பொதுமக்கள், கிராம அடிப்படை அமைப்புகள் உட்பட பலருடைய பங்களிப்போடு மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. குறித்த 100 நாட்கள் செயன்முனைவின் 1வது நாள் மக்களின் குரல் மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. பண்டரகம சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களின் ஓய்வு அறையிலிருந்தே தீ பரவியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இடைவெளி மின்சார கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் எரிபொருள் விநியோக குழாய்கள் நிறுவப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊழியர்கள் மற்றும் வரிசையில் இருந்தவர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஹாரண மாநகர சபையின் தீயணைப்புத்துறை அதிகாரிகளால் முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இலங்கையில் பட்டினியால் வாடும் 1 லட்சம் குடும்பங்கள் உள்ளதாக உணவு பாதுகாப்பு குழுவின் தலைவர் கலாநிதி சுரேன் பாட்டகோட தெரிவித்துள்ளார். உணவு நெருக்கடி தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் 1 லட்சம் குடும்பங்கள் தினமும் உணவு கிடைக்காமல் பட்டினியில் வாடுவதாக கூறினார். சுமார் 75,000 குடும்பங்கள் நாளாந்தம் என்ன சாப்பிடுவது என்று தெரியாமல் உணவு நிச்சயமற்ற நிலையில் இருக்கின்றனர். 40,000 பேர் வரை செயலின் மூலம் போஷாக்கை பெறுவதற்காக அவர் தெரிவித்தார். தற்போது நிலவி வரும் நெருக்கடிக்கு உரிய தீர்வுகளை உடனடியாக வழங்காவிட்டால் இந்த நிலை மிகவும் மோசமானதாக அமையும் எனவும் அவர் கூறினார்.
எதிர்கால சர்வகட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அமைச்சரின் சம்பளத்தை வழங்குவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுப்பனவை மட்டும் பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் கூறியுள்ளார். இந்த தீர்மானம் அனைத்து கட்சி அமைந்ததும் அமைச்சரவை முடிவாக நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீனாவின் விஞ்ஞான ஆய்வு கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதன் காரணமாக தமது தென் பிராந்திய தளங்கள் தமது தென்பிராந்திய ராணுவ நகர்வுகள் அல்லது ராணுவ நிலையங்கள் தொடர்பான அத்துணை தகவல்களையும் சீனா திரட்டிக்கொள்ளுமோ என்ற அச்சம் இந்திய புலனாய்வு துறையான ரோவிற்கு ஏற்பட்டுள்ளதாக ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு கையிருப்பை அதிகரிக்கும் நோக்குடன் சில விதிமுறைகள் கடுமையாக்க இலங்கை மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது. இதனால் உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் வர்த்தக சமூகம் ஆகியவை ஒழுங்கு விதிமுறைகளுக்கு இணங்கி செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ளது. இல்லையெனில் உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் வர்த்தக சமூகத்திற்கு எதிராக உரிய சட்ட விதிகளுக்குள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கண்டிக்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து விசேட உரையொன்றை ஆற்றினார். இதன்போது நாட்டின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஒரே வழி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதே உகந்தது எனவும் அவர் கூறினார். எனவே நாம் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்காவில் ரிம் ஆஃப் தி பசிபிக் பயிற்சியில் இணைவதற்காக அங்கு சென்ற இலங்கை கடற்படையின் 9 மாலுமிகள் அந்நாட்டில் தங்கும் நோக்கில் கப்பலிலிருந்து குதித்து தப்பிச் சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடற்படை பயிற்சியகமான ரிம்பேக் 2022 பயிற்சிக்காக கடந்த ஜூன் மாதம் இலங்கையிலிருந்து 50 பேரை கொண்ட கடற்படை மாலுமிகள் குழு அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றுள்ளது. இந்த நிலையில் இந்த கப்பலில் பணியாற்றி வந்த 9 இலங்கை கடற்படை மாலுமிகள் அங்கிருந்து தப்பியதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது மற்றும் இது தொடர்பாக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து வருவோர் விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் வருவதற்கும் மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து விமான நிலையம் செல்வதற்கும் தனியார் வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் போது அதற்கான எரிபொருளை இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக வழங்கும் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் மகேஷன் தெரிவித்தார். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் இடம்பெற்று வரும் 2022 பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் 55 கிலோகிராம் நிறைவு பிரிவு பளுதூக்கல் போட்டியில் இலங்கையின் திலங்கை சுரகுமார வெண்கலம் வென்றுள்ளார். இது இலங்கையின் முதல் பதக்கமாகும் என்பதுடன் 225 கிலோகிராம் பளுதூக்கல் போட்டியிலேயே அவர் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பிலான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 1 தேதி முதல் 5 தேதி வரையான 5 நாட்களில் கடந்த வாரத்தை போன்று 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. துறைசார் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலையின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 முழுமையடையும் முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இது தொடர்பில் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 20 தேதி நாடாளுமன்றத்தில் புதிய அதிபரை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்புக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோரை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து இந்த வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. QR அட்டை மூலம் தொடர்பான முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் ஒன்று எரிசக்தி அமைச்சர் தலைமையில் நடைபெற்றுள்ளது. அத்துடன் எரிசக்தி அமைச்சகத்தினால் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பும் வழங்கப்பட்டது. அந்த அறிவிப்புகள் தொடர்பில் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாவது தேசிய எரிபொருள் QR அட்டை ஆகஸ்ட் 1 முதல் முழுவதும் நடைமுறைக்கு வரும். கடைசி இலக்க எண் தகடு அமைப்பு டோக்கன்கள் மற்றும் நடைமுறையில் இருந்து பிற ஏற்பாடுகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும். QR அட்டை மற்றும் கோட்டா அடிப்படையில் மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கும் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.